சி வாயேனம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில நாம மன அழுத்தம் என்பத எப்படி சமாளிக்க போறோம், சைவம் நமக்கு கற்றுத்தரும் வழி என்ன அப்படிங்கிறத தான் பத்தி பார்க்க போறோம். இத வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நாம பார்த்தோம்னா இன்னும் சுலபமா புரியும். நம்ம எல்லாரும் ஒரு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு ஒரு பயணத்துல போலாமே. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு யானை தனியாக வருகின்றது, கோபத்தோடு ஆக்ரோஷமா வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தனியாக வரும் யானை அப்படிங்கிறது ஆபத்து நிறைந்தது. ஏன்னா அது கூட்டத்தில இருந்து வெளியில பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாலே அதோடைய மதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப இதற்கு முன்னாடி நீங்க தனியா நிக்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா இதை விட ஒரு அழுத்தமான சூழல் நமக்கு வருமா? இதை எப்படி நாம சமாளிக்க போறோம்? இதுதான் இன்றைய சிந்தனைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு. இந்த யானை அப்படிங்கிறத நீங்க எப்படி வேணாலும் உருவகப்படுத்திக்கோங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினால வரக்கூடிய அழுத்தமா, அல்லது வேலை காரணமாக வரக்கூடிய அழுத்தமா, அல்லது உங்கள் ஆன்மீக பயணத்தில், ஏன்னா ஆன்மீக பயணத்துல கூட நமக்கு வந்து அழுத்தங்கள் வரும், மன அழுத்தம் வர்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம். எப்படி இதை சமாளிக்க போகின்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய குறிப்பு நமக்கு அமைகின்றது. இப்ப இந்த யானைய அப்படியே மனசுல நிறுத்திக்கோங்க. நாம இந்த சூழல்ல நம்மளை இணைத்து கொள்ளலாம், அல்லது இந்த சூழல்ல இருந்து நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளலாம், அல்லது இந்த சூழலை நாம முற்றுவதுமாக நிராகரிக்கலாம், அல்லது ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னங்கிறத யோசிக்கலாம். அப்ப இந்த நான்கு விதமாகத்தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த சூழலையே இணைத்து கொண்டு ஆனால் நிராகரிப்பது. இதுதான் என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த யானைய வந்து நாம எப்படி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய கர்ம வினைகள், நாம செய்த பாவங்கள், புண்ணியங்கள், நாம இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்ப துன்பங்கள், நமக்கு வரக்கூடிய நோய் இழப்பு, எல்லா விதமான கஷ்டங்களும், நாம இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகளும் இந்த யானையாக நமக்கு உருவகம் செய்துக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிற யானை உங்களுடைய பிரச்சனை. இதுல இருந்து நாம என்ன செய்ய போறோம்? ஒண்ணு, அதுல இணைத்து கொண்டு ஆனால் நிராகரிக்கலாம். இதுலதான் நிறைய பேர் என்ன பண்றோம், சாமியும் இல்ல பூதமும் இல்லப்பா, எதுவும் இல்ல, சாமி இருந்தா இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்த வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம முக்காவாசி இன்றைய காலகட்டத்துல சொல்றோம் இல்லையா, கடவுள் நிராகரிப்பு, அல்லது கடவுள் கொள்கை நிராகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வழியை தேடி விடுகின்றோம். ஏன் அப்படின்னா, நாம படுற கஷ்டத்துக்கு நாம தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால. நிராகரிப்பதுனால என்ன ஆகும், சண்டை போடுறதுனால என்ன ஆகும், பெருமானே இல்லை அப்படின்னு சண்டை போடுறதுனால மேற்கொண்டு நமக்கு வினை வருது அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட இல்லாத ஒரு சூழல். அல்லது என்ன செய்ய முடியும், நிராகரித்து ஆனால் தனிமைப்படுத்தி அந்த சூழலோட நம்மளை இணைக்காமல் இதை விட்டு ஓடி போவது. ஐயோ, நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேனா, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேனா, இந்த சாமி எனக்கு இவ்வளவு கஷ்டம் இதுனாதான் கொடுக்குதா, அப்ப நான் வேற எங்கேயாவது போனா எனக்கு வந்து இதுல இருந்து விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருந்தை சாப்பிட்டா எந்த பித்தம் தெளியும் என்று தேடி அலைவது. இந்த பூஜையை பண்ணா சரியாகும், இல்ல எந்த சாமி கிட்ட போனா எனக்கு சரியாகும், இல்ல இந்த சாமியே வேண்டாம், வேற மதத்துக்கே நான் போனா எனக்கு சரியாகுமா, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துல நாம மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா, நாம அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே நாம் சம்பாதித்தது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம யாரோ ஒருத்தர் நம்ம மேல திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறது தான் காரணம். ஏன்னா யாரோ ஒருத்தர் திணிக்கிறாங்கன்னு நினைக்கும் போதுதான் இதுல இருந்து ஓடி போயிட்டாக்க நம்மளை காப்பாத்திக்கலாமேன்னு தோணும். ஆனா நாமளே சம்பாதிச்சது, எங்க போனாலும் அதை நம்மை விடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைச்சதுன்னா எங்கேயும் ஓடி போறதுக்கு தோணாது இல்லையா? அது இரண்டாவது முறை, அதாவது மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான இரண்டாவது முறை. மூன்றாவது முறை என்ன அப்படின்னா, அந்த சூழலை ஏற்றுக்கொள்வது, வேற வழி இல்லைன்னு ஏற்றுக்கொள்வது, ஆனால் தனிமைப்படுத்தி கொள்வது. அந்த தனிமைப்படுத்தி கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அப்படியே உறைந்து விடுவோம்.
இப்ப யோசிச்சு பாருங்க, சிலர் சொல்லுவோம், ஐயோ அந்த பாம்பு வந்ததுப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே நான் நின்றுட்டேன் தெரியுமா, சிலையாக நின்று விட்டேன், சிலையாக சமைந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு சூழல், நம்ம அப்படியே கல்லா அங்கேயே நின்றுடுறோம். காரணம் என்னன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல். இந்த சூழல்ல மாற்ற நிறைய பேரு தான் போதை பொருள் அல்லது தண்ணி அடிக்கிறது அப்படிங்கறத தவறான வழியில செல்றது, அல்லது தன்னைத்தானே மாய்த்து கொள்ற ஒரு முடிவு எடுப்பது, அல்லது ஒரு நொடி பொழுதுல எனக்கு இந்த போதுண்டாப்பா சாமின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் எடுக்கிறாங்க இல்லையா. துறவரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பக்குவத்தினால வந்தாதான் அதுல பலன் இருக்கும், பயத்தினால வந்தா பலன் கிடையாது. இப்ப இந்த அப்படியே உறைந்து போகின்ற நிலைமையில் இருப்பவர்கள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இப்பவே நான் போயிடுறேன், எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போறவங்க தான் இந்த இந்த மூன்றாவது முறையில இருக்கிற, அதாவது உறைந்து போக தன்மையில் இருக்கக்கூடியவர்கள். அல்லது நாம சரி, இது நான் பண்ணின வினை, இதுல நான் இணைத்து கொண்டுதான் ஆக வேண்டும், இதுதான் என்னுடைய சூழல், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஆனா எப்படி சமாளிப்பது? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், யானை நம்ம முன்னாடி வேகமா வந்தது அப்படின்னா வளைந்து வளைந்து ஓடினால்தான் அதில் இருந்து தப்பிக்க முடியும். பாம்பு நம்மளை துரத்துச்சுன்னா நேரா ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நமக்கு நிறைய, நீங்க வந்து மலை காடுகள் இந்த மாதிரி நீங்க பயணம் செய்தீங்கன்னா அங்க வர்ற உங்களுக்கு அந்த உதவியாளர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தனியா நீங்க போய் மாட்டினீங்கன்னா யானை வந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி ஓடணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முதல்லயே சொல்லி கொடுத்துதான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா யானை வந்ததுன்னா எப்படி ஓடணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படி யானையை சமாளிப்பதற்கு யானை உரி போர்த்தவனை தவிர இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோட திருமுறைகளை எடுத்து என் காழிப்பிள்ளையார் சொல்லியிருக்கிறார், இந்த பதிகத்தை படித்தால் என் வினை தீரும் என்று. என் நம்பி ஆரூரர் சொல்லியிருக்கிறார், இந்த பதிகத்தை படித்தால் என் வினை தீரும் என்று. என் அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிகங்களை படித்தால் என்னை பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த ஒரு உறுதி தன்மையோட திருமுறைகளை எடுத்து படிங்க. அதுதான் நம்மை அந்த சூழலில் இணைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலாக அமையும். காரணம் என்னன்னா, இந்த வினை யாரோ நமக்கு தருவது கிடையாது, நாம் சம்பாதித்தது. இதை விட்டு நாம தனிமைப்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னா முடியும், ஆனா அது இந்த பிறவிக்கு ஒரு சில காலத்திற்குத்தான் இருக்கும். மீண்டும் இது வந்து நம்மை சேரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது மீண்டும் மீண்டும் நம்மள்கிட்ட இருந்து வருது அப்படின்னா ஒரே வழி, எதிர்த்து நின்று போரிடுவதுதான். எதிர்த்து நின்று போரிடுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல். போரிடுவது என்று சொல்லப்படுவது பெருமானிடம் சரணடைந்து திருமுறைகளை படித்து கொண்டே இருப்பதுதான், நமக்கு ஒரே உய்தி என்ற தெளிவு நமக்கு இருப்பது. ஆக மன அழுத்தம் என்று சொல்லப்படுவதை எப்படியெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத இங்க பார்த்தோம். முதல்ல சண்டையிடுவது, அல்லது ஓடி போவது, அல்லது அந்த சூழல்ல உறைந்து இருப்பது, அல்லது இதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து வெளியில் வரும் வழியை தேடுவது. ஆங்கிலத்துல இததான் ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ், ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். அதை அப்படியே இங்கே முடிந்த அளவுக்கு தமிழ் படுத்தி நமக்கு இங்க ஒரு பதிவாக போட்டிருக்கிறோம். இதில் எந்த அளவுக்கு நாம நம்மை முன்னேற்றி கொள்ள முடியும், முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே கேட்டுக்கொண்டு பெருமான் வழி நடத்த நாம் வழி நடப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.